நாட்டில் இதுவரை 3,41,400 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 72.51% உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,47,663 உயர்ந்துள்ளது. 19,19,842 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 50,921 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,77,900 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,58,705 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,17,123 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 20,037 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,383 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 61,512 பேர் குணமடைந்துள்ளனர். 2,785 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,823 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,37,561 பேர் குணமடைந்துள்ளனர். 4,196 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேசத்தில் 85,945 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,01,234 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 2,650 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 15,365 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 28,894 பேர் குணமடைந்துள்ளனர். 156 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 81,528 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,41,491 பேர் குணமடைந்துள்ளனர். 3,947 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 5,890 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,43,945 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று 5,667 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,83,937 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 120 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 5,886 அதிகரித்துள்ளது. 54,122 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று 1,185 பேருக்கும், புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 224 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 174 பேருக்கும், திருவள்ளூரில் 308 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 393 பேருக்கும், கடலூரில் 390 பேருக்கும், சேலத்தில் 268 பேருக்கும், தேனியில் 279 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 2,20,35,624 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7,76,849 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,47,75,215 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 56,11,513 பேர் பாதிக்கப்பட்டு 1,73,707 பேர் உயிரிழந்துள்ளனர். 29,70,450 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 33,63,235 பேர் பாதிக்கப்பட்டு 1,08,654 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,78,494 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,27,745 பேர் பாதிக்கப்பட்டு 15,740 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,36,101 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,89,886 பேர் பாதிக்கப்பட்டு 11,982 பேர் உயிரிழந்துள்ளனர். 4,77,671 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.